போலீஸ் எக்ஸாம்க்கு டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாதனால கொஞ்சம் படிக்கிற வேகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையா குறைஞ்சிட்டதா நான் நினைக்கிறேன். அப்படி யார் யாரெல்லாம் இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கனால சார் நான் படிக்க உண்மையான ஸ்லோவா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சார் நான் அதெல்லாம் இல்ல இன்னும் முன்னாடி படிச்சதை விட இன்னும் வேகமா தான் படிக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நமக்கு சின்ன பிள்ளைல இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு தப்பே பண்ணிட்டோனாலுமே கூட அதை வெளியில சொல்றப்ப நமக்கு வலிக்கும். அதை வெளியில சொல்லிட்டோம், நம்ம அசிங்கப்பட்டோம்னா டக்குனு அதுல இருந்து வெளியில இருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கமெண்ட் பண்ண சொல்றேன், மறக்காம இதை பண்ணுங்க. இதனால் இப்ப லேட் வராதனால ஸ்லோ ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க கண்டிப்பா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது சின்ன ஒரு சைக்காலஜி விஷயம் தான், சரிங்களா? அப்படி லேட் லேட் ஆனனால யார் யாரெல்லாம் கொஞ்சம் படிக்கிறத குறைச்சிட்டீங்களோ இது அவங்களுக்கான வீடியோ தான். வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இல்லைனாலுமே கூட யூஸ் ஆகக்கூடிய உங்க நண்பர்கள் ரிலேஷன்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபீஸ் 190 தான். இதுல 150 மேல டெஸ்ட், சைக்காலஜி கிளாஸ் ஃப்ரீ, கண்டவர்ஸ் ஃப்ரீ. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299, இதுல 200 மேற்பட்ட கிளாஸஸ் 150 மேற்பட்ட டெஸ்ட் கொடுத்துருவோம். ஆஃப்லைன் கோர்ஸ் வந்துட்டீங்கன்னா ஃபீஸ் 5000, இதுல டெய்லி ரெகுலரா கிளாஸ் ரெகுலரா டெஸ்ட் வீக்லி ஷெடியூல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வச்சிருக்கோம், ஃபுல் டே கிளாஸ் போயிட்டு இருக்கு, புரியுதா? சோ ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால போலீஸ்க்கு 70-65 மேல எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மூணு நம்பர்ல என்ன நம்பர் காணி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வாங்க போயிடலாம். இப்ப போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் எழுத போறீங்களா, அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. யார் யாரெல்லாம் இப்ப நோட்டிபிகேஷன் அந்த அதாவது டேட்டு வராதனால அப்படியே படிக்க ஸ்லோ பண்ணிட்டீங்களோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இதை ரொம்ப பேர் எஸ்ஐ எழுதிருப்பீங்க, கரெக்டா? எஸ்ஐல ஃபெயில் ஆனோம்ல, அந்த மொமெண்ட்டை நினைச்சு பார்த்தாலே டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் சரி வரலாம் சரி நல்லா பச்சதே தான் இருப்பீங்க. ஒருவேளை எஸ்ஐ நீங்க எழுதினாலுமே கூட போன போலீஸ் எழுதி ஃபெயில் ஆயிருந்திருப்பீங்க, அதை திங்க் பண்ணுங்க. ஃப்ரெஷ் சார் நான் இப்பதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல எங்கேயாவது அடிபட்டு இருப்போம், எங்கேயாவது தோத்து போயிருந்திருப்போம். அதை நினைங்க, அதை நினைச்சோம்னா நம்ம வந்து நோட்டிபிகேஷன் வந்தோட தான் படிப்பேன், டேட்டு கொடுத்தோட தான் படிப்பேன், இல்ல ஆர்டிகல் வந்தோட தான் படிப்பேன் அப்படிங்கிற நான் மைண்ட் செட் போகாம நீங்க நல்லா படிப்பீங்க. இந்த மாதிரி உங்களை திங்க் பண்ணி உங்க வரல, ஏன்னா உண்மையா சொல்லப்போ டேட் லேட் ஆயிருந்தா இருக்கு, அனௌன்ஸ் பண்ணிருக்கணும், இன்னுமே அனௌன்ஸ்மெண்ட் வராம இருக்கு, சரிங்களா? எப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம பண்ணுவாங்க தெரியல. எக்ஸாம் வந்து நவம்பர் கடைசியில எதிர்பார்த்தோம், பட் லேட் ஆகுது பார்த்தா டிசம்பர் கூட ஆகும் போல. ஆனா இப்படி டேட் லேட் ஆகுது இல்ல, இந்த டேட் லேட் ஆகுறப்ப நல்லா ஒரு கூட்டம் படிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கூட்டம் என்ன பண்ணுனா நல்லா படிச்சு 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 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, அவனால மார்க் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப கட் ஆஃப் அதிகமாகும். அப்ப இந்த டேட் வராதனால படிக்காம இருக்கும்ல, நமக்கு தான் ஆபத்து. நம்ம நார்மலா ஒரு 55-60 எடுத்தா போதும்பா, ஒரு 62-63 மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அந்த கூட்டம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். எஸ்ஐ என்ன நடந்துச்சு, நம்ம படிக்காம இருக்கோம் அப்படிங்கறதுக்காக மத்தவங்க நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, அவங்க படிச்சுட்டே தான் இருப்பாங்க, புரியுதா? சோ அந்த அளவுக்கு நம்மளும் படிக்கணும். அப்ப டேட் லேட் ஆகுது அப்படின்னா அதை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா படிங்க, ஏன்னா ஒரு கூட்டம் படிச்சுட்டு இருக்கு, புரியுதா நான் சொல்றது? அப்ப நமக்கு டேட் டக்குனு கொடுத்துட்டாங்கன்னா கூட ஓரளவு இருக்க டைம்ல படிச்சு உள்ள போயிடலாம். அது லேட் ஆச்சுன்னா பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு கட்டத்துல மார்க் இன்க்ரீஸ் ஆயிரும், அவ கட் ஆஃப் அதிகமாயிரும், கட் ஆஃப் வந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இதேதான் எஸ்ஐ நடந்துச்சு, வரப்போற போலீஸ்லயும் இதுதான் நடக்கும். அதனால முன்கூட்டியே ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் சின்சியரா இருங்க, சரிங்களா? சோ வருமுன் காப்போம்னு சொல்ற மாதிரிதான், முன்னாடியே கொஞ்சம் நீங்க யோசிச்சு என்ன விஷயங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் குடுக்கலாம் தான் வந்தோம், ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே நான் பார்த்தேன் இந்த டேட் எப்படின்னா போலீஸ் வந்து நோட்டிபிகேஷன் விரைவில் வந்தப்ப ஒரு ஒரு பீக் எடுத்துச்சு, நல்லா படிச்சீங்க, அப்புறம் அப்படியே குறைஞ்சு, நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் ஒரு பீக்கு அப்படியே குறையுது. இப்ப ஏன் டேட் வரலன்ட்டு திரும்ப டேட் வந்தோம்னா ஒரு பீக் எடுக்கும், அப்புறம் அப்படியே குறையும், ஹார்டில் வந்தோம்னா ஒரு பீக் எடுக்கும். இந்த வேலைக்கு ஆகாது, ஒரே ஸ்ட்ரெச்சு அடிச்சோம்னா சிலபஸ் முடிச்சு கோச்சிங் வர வரைக்கும் நம்ம ஒரே ஃப்ளோல இருக்கும். அப்படி இருக்கவங்களால தான் வேலை வாங்க முடியும். அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா இருங்க, சரிங்களா? திரும்ப 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 மோட்டிவேஷன் வீடியோ வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது, ஏன்னா நிறைய வேலை இருக்கு, புரியுதா? சரி, உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். வீடியோ முடிக்க மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன், போலீஸ் நம்ம கேள்வி அட்மிஷன் போயிட்டு இருக்கு, ஆன்லைன் டெஸ்ட், இது வந்து ஃபீஸ் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த மூணு நம்பர்ல என்ன நம்பர் கணக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.